Good morning, students. In the previous classes, paathom appadina limitic region, adukaprama redox reaction, oxygen netrum, oxygen odukka vinai patri paathom. Adukaprama oxidation number or element ku eppadi fix pandrathu appdi solli or seven rules paathom. விதிகள் ஸோ அந்த விதிகளை பயன்படுத்தி ஆக்சிஜன் ஏற்ற எண்களை எப்படி கணக்கிடுவது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நிறைய தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தனிமங்களுக்கு எப்படி அந்த ரூல்ஸை பயன்படுத்தி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆக்சிஜன் ஏற்ற நம்பர் எண் அடிப்படையில் அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வினைகள் பற்றி என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக டைப்ஸ் ஆஃப்ஸ் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் சொல்லி இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லி ஒன்று உண்டு. அந்த டாபிக் உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு சிலபஸ், அதாவது டெலிட்டட் சிலபஸில் போயிடுது. உங்களுக்கு பாடப்பகுதி சிலபஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் வந்து ரெடியூஸ்டு சிலபஸில் என்ன செய்யலை, இல்லை டெலிட்டட் சிலபஸில் இருக்குது. ஸோ இதோட இந்த ரெண்டு டாப்பிக்கோடு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இந்த யூனிட்டு ஃபினிஷ்ட் ஆயிரும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்டு, ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. கார்பன், சல்ஃபர், குரோமியம் அண்டு காப்பர், சல்ஃபர். ஸோ இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஜன் ஏற்றன் கண்டறிய வேண்டிய தனிமம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஜன் ஏற்ற எண் கண்டறிய வேண்டிய தனிமம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்டு. ஸோ அதுவே இன் காம்பவுண்டாக கொடுத்துருக்குறாங்க. காம்பவுண்டாக கொடுக்கும்போது அது சேர்மம்னு சொல்லுவோம். CO2 H2SO4 CR2O7 2- CH2F2SO2. ஸோ இதெல்லாம் காம்பவுண்டாக இருக்குது. அப்போது CO2 இருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, நமக்கு தெரியாத அந்த கார்பன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்குது, அதாவது CO2 தான் இருக்குது. இந்த CO2ல கார்பனுக்கு வந்து என்னது ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் அதோட ப்ளஸ் பண்ணி எத்தனை ஆக்சிஜன் இருக்குது CO2. ஸோ 2 இருக்கிறதுனால 2 × ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா -2. காமனாக பொதுவாகவே -2 தான் என்ன செய்யும் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ -2 அப்போ வந்து =0. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எக்ஸு ப்ளஸ் ஆகிறோம், ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ 2 × 2 4 -4 வரும், இப்படி தானே x-4 வரும். அப்போ x-4 வந்தோடனே நம்ம எக்ஸ் தான் தேவை. அப்போ வந்து -4 அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும், +4 என்ன செய்யும் போகும். அப்போ CO2ல கார்பனுடைய, அதாவது சியோடைய அட்டாமிக் நம்பர், கார்பனுடைய அட்டாமிக் நம்பர், அது சாரி ஆக்சிடேஷன் நம்பர் என்னது 4 + 4. ஸோ இப்படி தான் என்னது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்குது, அது எல்லாத்துக்கும் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ் சல்ஃபர். இப்போ H2SO4ல சல்ஃபருக்கு மட்டும் என்ன செய்யணும், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். சல்ஃபரோடைய எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், H2 இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +1 + சல்ஃபரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து என்னது O4 இருக்குது, அதாவது 4 இருக்கிறதுனால 4 ஆக்சிஜனுடைய அட்டாம் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது -2. ஸோ நெக்ஸ்ட் பாரு என்ன ஒரு அடுத்த ஸ்டெப்பில், 2 × 2 எக்ஸ் அப்படியே இருக்கும், 4 × 2 = 8 மைனஸ் இருக்கிறதுனால -8. அப்போ பாருங்கள், அப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸை வச்சுட்டு ஸோ அந்த 8 - 2 வந்து என்னது -6 வரும். ஸோ அதுவே அங்கே போச்சுன்னா +6 ஆப்போசிட்டில் போகும்போது +6 என்ன செய்யும் கன்வெர்ட் ஆகும், சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்னது சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +6.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஆர் குரோமியம் அப்போ சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு காம்பவுண்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஆர் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து சிஆர் டூ இருக்கிறதுனால டூ இன்ட்ரு எக்ஸு, டூ இன்ட்ரு எக்ஸு சிஆர் கண்டுபிடிக்குங்கிறனால டூ இன்ட்ரு எக்ஸு ப்ளஸ்ஸு செவன் ஓ செவன் இருக்கிறதுனால செவன் மைனஸ் டூ என்னது செவன் மைனஸ் டூ மைனஸ் டூ என்னது ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண் ஈக்குவல் டு அங்கே எல்லா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டுக்கு அப்புறம் சைபர் இருக்கும் ஜீரோ இருக்கும், இங்கே மைனஸ் டூ இருக்குது. காரணம் என்ன, இந்த சிஆர் டூ ஓ செவன் அந்த ஓ செவனுக்கு மேலே என்னது ஒரு அயனிகளாக என்ன செய்யுது இருக்குது அயான்ஸாக இருக்குது டூ மைனஸாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் டூ வந்து எங்கே வரும், இந்த ஜீரோ இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட்டில் ஜீரோ இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் டூ என்ன செய்யும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் அப்படி தானே, செவன் மைனஸ் டூ செவன் இன்ட்டு மைனஸ் டூ ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் வரும். நெக்ஸ்ட் என்னது எக்ஸு, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அந்த நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் ஃபோர்டீன் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஃபோர்டீனாக மாறும். இப்போ ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் டூ அப்படிங்கும்போது ப்ளஸ் டுவெல் இருக்கும் அப்படி தானே, ப்ளஸ் டுவெல் இருக்கும். அப்போ வந்து டூ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டுவெல் இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ டுவெல் டிவைடட் பை டூ அப்படின்னு வரும்போது சிக்ஸ் டூ ஆர் டுவெல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அறிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிறனால அதை நம்ம விட்டு கொடுத்து கடைசியில் நமக்கு ப்ளஸ் ஆர் சிக்ஸ் என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ குரோமியத்துக்கு என்னது ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். நெக்ஸ்ட்டு கார்பனுக்கு பாருங்கள் சிஹெச் டூ சிஹெச் டூ எஃப் டூ மெத்தில் ஃப்ளூரைடு ஃப்ளூரைடு இருக்குது. ஸோ இந்த மெத்தில் ஃப்ளூரைடில் சிஹெச் டூ எஃப் டூ இருக்குது. அப்போ இதில் வந்து சிக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சிக்கு கார்பனுக்கு. அப்போ சிஐ எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஹைட்ரஜன் ஹெச் டூ இருக்கிறதுனால டூங்கிறதுனால டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ப்ளஸ் ஒன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆல்வேஸ் மைனஸ் ஒன், அது ரெண்டு டைம் இருக்கிறனால எஃப் டூங்கிறனால டூ இன்ட்ரு மைனஸ் ஒன் ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் இது வந்து அயான்ஸாக இல்லை அதனால அங்கே ஜீரோவாக இருக்கும். அப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டூ அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டூ இன்ட்ரு ஒன் டூ டூ மைனஸ் ஒன்னுங்கிறதுனால மைனஸ் டூ அப்படின்ட்டு இருக்கும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூ கேன்சல் ஆச்சுன்னா என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ வந்து சிஹெச் டூ எஃப் டூ காம்பவுண்டில் சேர்மத்தில் இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னது ஜீரோ. ஸோ அதே இது சிஓ டூவில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா கார்பன் டை ஆக்சைடில் நமக்கு வந்து அதே கார்பனுக்கு ப்ளஸ் ஃபோர் வந்திருக்கு, ஆனால் சிஹெச் டூ எஃப் டூ காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஜீரோ வந்திருக்கு. அப்போ தனிமங்கள் அதாவது எல்லா எலமெண்ட்ஸ் வந்து அது எது கூட காம்பவுண்டாக சேருதோ அதை பொறுத்து ஒவ்வொரு டைமும் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன செஞ்சுருக்கோம் மாறிட்டே என்ன செய்யும் இருக்கும். நம்ம எந்த எதோட அது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறோ, கார்பன் பார்த்திங்கன்னா சிஓ டூ அது ஆக்சிஜனோடையும் ஃபார்ம் ஆகும், கார்பன் ஹைட்ரஜனோடையும் ஃபார்ம் ஆகும், ஃப்ளூரைடோடையும் ஃபார்ம் ஆகும். இப்படி எதை பொறுத்து எந்தெந்த எலமெண்ட்ஸோட கார்பன் கம்பைன் ஆகிருக்கோ அதை பொறுத்து கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன செய்யும் மாறும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் எஸ் சல்ஃபர் எஸ்ஓ டூக்கு பார்த்துருக்கோம். எஸ்ஓ டூக்கு வந்து பார்க்கும்போது எஸ்ஸுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எஸ்ஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு இருக்குதுனால டூ இன்ட்ரு மைனஸ் டூ, அப்போ வந்து என்னது மைனஸ் ஃபோர் வரும். மைனஸ் ஃபோர் அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோராக என்ன செய்யும் மாறும். அப்போ சல்ஃபருடைய எஸ்ஓ டூவில் இருக்கக்கூடிய சல்ஃபருக்கு எவ்வளவு ப்ளஸ் ஃபோரு. அதே மாதிரி
சல்ஃபூரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைஸ்டோசோஃபோருடைய சல்ஃபருக்கு ப்ளஸ் சிக்ஸு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டு பட் சேம் அட்டாம் எலமெண்ட்டு. பட் ஆனால் அந்த எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டில் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டை பொறுத்து அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன செய்யும், மாறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ். அதாவது ஆக்சிஜனேற்ற ஆக்சிஜன் ஒடுக்க வினைகளை நம்ம ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேற்ற எண்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் சேர்ந்து என்ன செய்யும், ஒரே வினையில் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் நடந்தது அப்படின்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி நடக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன செய்யும், மாறுது. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டியூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேஞ்சஸ். அதாவது ஒரு ஆக்சிஜன் ஏற்ற ஆக்சிஜன் ஒடுக்க வினை நடைபெறும் பொழுது அதனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து என்ன செய்யும், அந்த தனிமத்தோடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து என்ன செய்யும், மாற்றம் அடையும். ஏ ரியாக்ஷன் இன் விச் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன்க்ரீஸிங் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த எலமெண்ட்டு ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுது, ஒரு ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகிருக்கிற எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் நேற்றம்னு சொல்கிறோம். ஏ ரியாக்ஷன் இன் விச் இட் டீக்ரீஸ் இஸ் கால்டு ரிடக்ஷன். அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் குறைஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிடக்ஷன் அதாவது ஒடுக்கம், ஆக்சிஜன் ஒடுக்கம்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சிடேஷன் அதை என்ன சொல்லியிருக்காங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பெரஸ் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகுது ப்ளஸ் ஹைஸ்டோசோஃபோர் சல்ஃபுரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகி. ஸோ இது வந்து ரியாக்டன்ஸ், ரியாக்டன்ஸ் சைடு என்னெல்லாம் இருக்குது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பெரஸ் சல்ஃபேட் அண்ட் சல்ஃபுரிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே ரியாக்ட் ஆகி எது ப்ராடக்டாக கிடைக்கிது, பொட்டாசியம் சல்ஃபேட்டு அண்டு மெக்னீசியம் சல்ஃபேட் தனியாகவும், அதுக்கப்புறம் பாருங்கள் பெர்ரிக் சல்ஃபேட்டு. சரிங்களா? பெர்ரிக் சல்ஃபேட்டு ப்ளஸ் வந்து என்னது, எட்டு வாட்டர் என்ன செய்யுது, ரிமூவ் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள் எம்என் அதாவது மேங்கனீஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரஸ் சல்ஃபேட்லேருந்து பெரிக் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த மேங்கனீஸ் வந்து என்ன செய்யுது, ஒரு காரணமாக என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? அது அதில் என்ன நடந்திருக்கு, கெயினிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தேர் கெட்ஸ் ரெடியூஸ்டு. 5 எலக்ட்ரான் என்ன செஞ்சுருக்கு, கெயின் ஆகிருக்குது. அப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா, மேங்கனீஸ்க்கு வந்து ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. எங்கே, ரியாக்டன்ட் சைடு, ரியாக்டன்ட் சைடு மேங்கனீஸுக்கு ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. ஸோ அதுவே பாருங்கள் ப்ராடக்டில் பாருங்கள் மேங்கனீஸ்க்கு மேலே ப்ளஸ் 2 போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்பர் வந்து என்ன செஞ்சுருக்கு, ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 2க்கு குறைஞ்சிருக்கு, அப்படி தானே, ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 2க்கு என்ன செஞ்சுருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனால் அது என்னது, ரிடக்ஷன் சொல்லி படித்தோம். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 2க்கு என்ன செஞ்சுருக்கு, மேங்கனீஸ் குறைஞ்சதுனால ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனதுனால இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதே இது பாருங்கள் அயான் பாருங்கள் எஃப்இக்கு மேலே எத்தனை இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. அங்கே பாருங்கள் ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடிய பெரிக் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய எஃப்இ வந்து எத்தனை, ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடு ப்ளஸ் 2 இருக்குது, ப்ராடக்ட் சைடு அயானுக்கு வந்து எத்தனை இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ ப்ளஸ் 2லேருந்து ப்ளஸ் 3க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன செஞ்சுருக்கு, இந்த சேம் அலமெண்ட்டு தான் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது, ஆக்சிடேஷன். அப்போ இந்த ரியாக்ஷன் என்னது, ரிடக்ஷன் நடந்திருக்கு ஒரே ரியாக்ஷனில், அதே சேம் டைம்ஸ் அந்த ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ
எலக்ட்ரான் வந்து கெயின் ஆனது அப்படின்னா அது ரெடியூஸ்ட் ஆகும். எலக்ட்ரான் கெயின் ஆச்சு அப்படின்னா என்னது அது வந்து என்னது ரெடியூஸ்டு ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதை அந்த ரியேஜெண்ட்டை அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரியேஜெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் சொல்லுவோம். சரிங்களா, எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, கெயின் பண்ணாலே அது ரிடக்ஷன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, ரெடியூஸ்டாகிருக்கு. அப்போ ரெடியூஸ்டாகிறதுக்கு காரணமாக யார் இருந்திருப்பா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேஷன் இதான செஞ்சிருக்கும், காரணமாக இருந்திருக்கும். ஸோ அது ஹெல்ப் பண்ணதுனால அந்த ரெடியூஸ் ஆகிறதை வந்து நம்ம வந்து என்னது அந்த ரியேஜெண்ட்டை வந்து ஆர் கால்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் சிமிலர்லி த ரியேஜெண்ட் விச் ஃபெசிலிட்டேட் ரிடக்ஷன் பை ரிலீஸிங் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடியூஸ்டு, ரிலீஸிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது ஆக்சிடைஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து என்னது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, லாஸ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ஆக்சிடைஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ். ஸோ அப்படி ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரிடக்ஷன் ரேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிடக்ஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் ரிடியூசிங் ஏஜென்ட் என்னது ரிலீஸிங் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சிடேஷன் கெட்ஸ் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இந்த ஆக்சிடைஸ் ஆகிருக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, ஒரு ரிடக்ஷன் ரியேஜென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறோம், அதை ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோட உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, இந்த யூனிட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேசிக் கெமிஸ்ட்ரி அடிப்படை வேதியியல்ங்கிற பாடம் என்ன செய்கிறது நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் வால்யூமில் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கிலிருந்து உங்களுக்கு கிளாஸ் நான் வந்து என்ன செய்வேன், டீச் பண்ணுவேன். இதுவரைக்கும் ஹோம்ஒர்க் அனுப்பாத மாணவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்கை அனுப்பணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அண்ட் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன செஞ்சுருவோம், சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை அதை கூட ஒரு ஜெராக்ஸ் கூட என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து பயன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜெராக்ஸாக பயன் பண்ணி புக்லெட் மாதிரி போட்டு வச்சுங்க, இல்லாட்டி நோட் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் கொடுக்குற ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன செய்வோம், அனுப்புவோம். ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் புக் பேக்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆன்சரை நீங்கள் அந்த ஒவ்வொரு யூனிட் முடியவும் அந்த ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து பார்த்து அதை ஃபில் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஃபில் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பருக்கு. Okay students, I will meet you next class. Thank you so much.